ஏய் ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன மாதிரி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடில் இருப்பீங்க நீங்க. கண்டிப்பா அது ஒரு போர் அடிக்காத படமா இருக்கும், ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நினைச்ச மாதிரியே நான் ஒரு படம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகம் ஏதாவது ஒரு காரணத்தால் அழிஞ்சு போயிடும், அப்படிப்பட்ட வேர்ல்ட் எப்படிலாம் சர்வைவ் பண்ணி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் வந்து எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான கதை தான் இது, ஆனா பயங்கர டிஃபரெண்டா இருந்தது. நம்மளாம் எப்பவுமே இந்த வயசாகிறது நினைச்சு பயப்படுவோம், முக்கியமா குழந்தையாவே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ள இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பயம் வெறும் பயமா இருக்காது, மரண பயமா இருக்கும். அது காரணம் திடீர்னு இந்த உலகத்துல ஒரு வைரஸ் ஒன்னு பரவுது. அந்த வைரஸ் ஆனது குழந்தைங்க எல்லாரையும் விட்டுடுது, சின்ன பசங்க எல்லாருமே விட்டுடுது. எனக்கு ஒரு குழந்தை பியூபர்ட்டி அடைஞ்சு அந்த அடல்ட்ஹுட்டுக்குள்ள போறாங்களோ அந்த நாளே அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோரமான வைரஸ் திடீர்னு இந்த உலகத்துக்குள்ள வர, இதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே இறந்து போய் வெறும் சின்ன பசங்க மட்டும் தான் சர்வைவ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ பெரியவங்க இல்லாத உலகத்துல சின்ன பசங்க சர்வைவ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னா அவங்களும் ஒரு கட்டத்துல பெரியவங்க ஆக போறாங்க. அப்படி பெரியவங்களான அடுத்த செகண்டே அவங்க சாக போறாங்க. சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க சின்ன பசங்க தாங்க உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை தேடி அலையறாங்க. அந்த ஐடியாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா சொன்ன ஒரு கதை தான் தி பார்க். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே பியூபர்ட்டி அதுக்கான அர்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பியூபர்ட்டியை அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் பியூபர்ட்டினா என்னன்றதே நமக்கு தெரிய வரும். எஸ் ரொம்பவே குழந்தை தன்மையுடைய மென்மையா இந்த உலகத்துல பிறக்கிற நமக்கு உடலாலையும் ஹார்மோன்ஸுங்களாலையும் ஒரு சில மாற்றங்கள் நமக்குள்ள வரும், அதுதான் பியூபர்ட்டின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தையா இருக்கிற நம்ம ஆளாகிறது, அதாவது அடல்ட்ஹுட்டுக்கு வருது. அப்படிப்பட்ட பியூபர்ட்டியை தான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த செகண்டே இந்த பியூபர்ட்டியால இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை காட்டுறாங்க. அது என்னன்னா ஃபியூச்சர்ல ஒரு புதுவித நோய் பரவுது. அந்த நோய்க்கான வைரஸ் ஆனது கரெக்டா பியூபர்ட்டியை அடைஞ்ச இல்ல ஆல்ரெடி அடல்ட்டா இருக்க அவங்களுக்கு மட்டும்தான் வருது, குழந்தைகளுக்கு வருது கிடையாது. ஏன்னா நல்லா வளர்ச்சி அடைந்த, அதாவது பியூபர்ட்டி ஆகி நல்ல ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு போனவங்களுடைய தொண்டையில தான் இந்த நோய் உருவாகுது. ஆக்சுவலி இந்த நோய்னு சொல்லக்கூடாது, மரணம் தான் சொல்லணும். அது வந்த உடனே ஒரு சில மணி நேரங்களில் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. சோ இதனாலே நம்ம உலகத்துல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏற்படுது. அதாவது பெரியவங்களே இல்லாத ஒரு உலகம், நாடு முழுக்க இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் அதாவது இந்த பியூபர்ட்டியை அடைஞ்சவங்க எல்லாருமே இறந்து போறாங்க. சோ இப்படி கொத்து கொத்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் இறந்து போக, இந்த உலகத்துல மீதி இருக்கிறதோ பியூபர்ட்டியை அடையாத சிறுவர்கள் தான். ஆனா அவங்களும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா உயிர் பொழிச்சு மீதி இருக்கிற இவங்களுமே பியூபர்ட்டி அடைவாங்க. அப்படி அடையும் போது அடுத்த செகண்டே இவங்களும் இறந்து போவாங்க. சோ இப்படி நம்ம உலகத்துக்கு ஏற்பட்ட ஒரு கோரமான சம்பவத்தோட தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. இப்போ இதெல்லாம் நடந்து ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. அந்த காட்டு பகுதியில ஒரு பையன் கையில ஒரு காரை வச்சுக்கிட்டு அவன் பாட்டு ஜாலியா விளையாடிட்டு வரான். அப்படி விளையாடிட்டு வரும் சடனா மாஸ்க் போட்டுக்கிட்டு இன்னும் ரெண்டு சின்ன பசங்க அப்படி குதிக்கிறாங்க. ஆஃப் கோர்ஸ் இவங்க இவங்களுடைய பியூபர்ட்டி அடையில இவங்க இன்னுமே வந்து சின்ன குழந்தைங்க தான், அதனாலதான் இவங்க இன்னுமே இந்த உலகத்துல உயிரோட இருக்க. ஆனா சின்ன பசங்களாக இவங்க சின்ன பசங்களா இல்ல, பெரியவங்க இல்லாத உலகத்துல சர்வைவ் பண்ணுன்றதுக்காகவே இவங்களே பெரியவங்களா மாறிட்டாங்க. தங்களுடைய சர்வைவல்காக கொலை கொள்ளைன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட இந்த ரெண்டு மாஸ்க் போட்டவங்க கையில ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பையனை சுத்து போறாங்க. இந்த பயந்து போன பையனுக்கும் அவன் கையில இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் தான். இப்ப அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் சமாளிக்க பாக்குறான். ஆனா அவங்க கிட்டயோ பெரிய ஆயுதங்கள் இருக்கு, அருவாவை எடுத்து ஒரே போடு அவ்வளவுதான். இந்த பையன் காலி. இந்த பையன் இறந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் மாஸ்க கழட்டுறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பாக்குறதுக்கே ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க, இவங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு வெறி, உயிர் வாழ்றதுக்காக என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாருங்க. இதுல இந்த பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இவ பேர் அணி, கூட இருக்க பையன் பேர் போ. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப போ என்ன பண்ணான்னா இந்த இறந்து போன பையனுடைய பேக் எடுத்து ஓபன் பண்ணி கொட்டி பாக்குறான். ஆக்சுவலி இவங்க அவனை கொன்னதே இது உள்ள வந்து ஃபுட்டு ஏதாவது சாப்பாடும் தண்ணியும் இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிறதோ பல விதமான கார்கள் அவ்வளவுதான். இதனால டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான், கத்த ஆரம்பிக்கிறான் அந்த பையன். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பெடுக்காத இந்த பொண்ணு அணி அவ பாட்டுன்னு கூலா இருக்கா. ஆக்சுவலி இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த காட்டுப்பகுதிக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க ஒரு சயின்டிஸ்ட தேடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு நோய் பரவி எல்லாருமே இறந்து போயிருக்காங்களே, சோ இவங்களும் ஆப்வியஸா இறந்து போக போறாங்க. ஆனா இந்த பகுதியில ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இந்த நோய்க்கான கியூரை கண்டுபிடிக்க போராடிட்டு இருக்கா. அவள் மட்டும் கண்டுபிடிச்சோன்னா இந்த உலகத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிஷனா எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஆனி என்ன பண்றா, பைனாகுலர் எடுத்து செக் பண்றா, சுத்தி முத்தி பாக்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பார்க் இருக்கு, தீம் பார்க் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை பாக்குறா. நம்ம மேப்ல இப்படி ஒரு பார்க்க பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த பார்க்ல ஒரு பொண்ணை பாக்குறா. அவ வந்து பாத்தீங்கன்னா ஹுட்டி எல்லாம் போட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவகிட்ட ஒரு பயங்கரமான கண்ணு வேற இருக்கு. கூடவே அங்க நிறைய வாட்டர் கேன் ஃபுட் எல்லாம் இருக்கிறத பார்த்த நம்ம ஆனி, இவகிட்ட நம்ம போய் ஆகணும், ரெண்டு பேரும் போனா வேலைக்காகாது, நான் போறேன் நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இந்த போ பையன் பயப்படுறான் பாருங்க. என்னது இங்கயா, இது யாருடைய இடம் தெரியும்ல, இது ப்ளூ மினியோட இடம், அவங்களுடைய டெரிட்டரி, நான் மட்டும் அவங்க கையில மாட்டேன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லும் போது ப்ளூ மினின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான சிறுவர்கள் கும்பல் இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நல்லா தார்பாய் மாதிரி போத்திக்கிட்டு ப்ளூ கலர்ல கையில கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இடத்தையே அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையில மட்டும் நான் மாட்டினா அப்படியே இந்த ப்ளூ ஷீட்ல வச்சு என்ன புரட்டி எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய தொண்டை அறுத்து என்ன அப்படியே சாப்பிட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போப்பையன் பயங்கரமா பயப்படும் போது, சோ இதுதான் அந்த ப்ளூ மினியோடைய மெத்தட்ஸ் போல இருக்குது. சோ இதெல்லாம் சொல்லி இவன் பயங்கரமா பயப்பட, ஆனா ஆனி என்ன பண்றானா ரொம்ப கூலா, ஏ அமைதியாரு அதெல்லாம் நடக்காது, முதல்ல நமக்கு சாப்பாடு தண்ணி
அதுக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் கன்று வச்சிருக்கா, கொஞ்சம் வேற பிளான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க துணி அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவளே ஒரு கட்டு போட்டுக்கிறா. கட்டு போட்டுக்கிட்டு இப்போ அடிப்பட்ட மாதிரி நடிச்சுட்டு இப்போ அந்த தீம் பார்க்குள்ளே போக, அங்கேருந்து அந்த மர்மமான பொண்ணு இவ வரத நோட்டீஸ் பண்ணுறா. உடனே கையில் கன் எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேனா உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, ஐயோ சாரிங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, பல நாட்களாக நான் சாப்பிடல, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்க தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இந்த ஆனி பொண்ணு சொல்ல, இதை கேட்ட அந்த மர்மமான பொண்ணு வந்து சரி ஓகே அங்கே ஒரு ராட்டினம் இருக்கும் அங்கே போய் வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த ராட்டினத்துக்கிட்ட தான் காட்டுறாங்க. அங்கே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் கொடுக்குறா நம்ம ஆனிக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் பார்க்கறதுக்கே ரொம்பவே உஷாராக இருக்கா. இப்போ சர்னு கிட்ட வந்து எனக்கு ஏதோ நீ சர்ப்ரைஸ்லாம் வச்சுலையே, வெளியில் ஆள் வச்சு என்ன சுத்து போட்டு ஏதாவது செட்டிங் ஏதாவது போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு சர்னு இங்கே வரும்போது அவளுடைய கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுட்டு வந்திருப்பா, அந்த ரங்கராட்டினத்தில் தொங்க விட்டு வந்திருப்பா. அதை வந்து இப்போ நம்ம ஆனி பார்க்குறா. அவ்வளோதான், அப்படியே டைவ் அடிச்சு அந்த கன் எடுத்து கிட்ட வந்த சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ சிரிக்கிறா பாருங்க வில்லத்தனமாயவ, எது அந்த கண்ணை வச்சு நீ சுடுவ, எங்க சுடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம தைரியமா அவன் முன்னாடி வர, நம்ம ஆனி சொல்லணுமா அவன் பல கொலைகளை பண்ணியிருக்கா, இது அவளுக்கு சர்வசாதாரணம், சரி ஓவரா பண்றா இவன் சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அங்கதான் தெரிய வருது இது ஒரு பொம்மை கண்ணுன்னு சொல்லிட்டு அதை ரியல் கன் அளவுக்கு அவ பண்ணி வச்சிருக்கா. இப்போ இதனால காண்டான ஆனி என்ன பண்ணானா, சரி ஓகே இந்த கண்ணை திருப்பி வச்சு இவ்வளவு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. பாருங்க பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆணி இருக்கு, இதை பார்க்கும் போதே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் செக்குன்னு அதுல கால் வச்சு ஒரு கத்து கத்துவா பாருங்க. அவ்வளவுதான், கட் பண்ணா இந்த கண்மூழிச்சு பாக்குற ஆணி பார்த்தா அவளுடைய கால்களுக்கு அந்த புது பொண்ணு கட்டு போட்டு விட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு ஏ என்ன என்ன கொலை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏ இதுக்கு பேர் கொலையா, மருந்து போட்டா அதுக்கு பேர் கொலையா, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம என் பேர் குகான், குகான்னு கூப்பிடு, இப்ப இந்த மருந்து வைக்க போறேன் சமையா வலிக்கும் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏதோ ஒன்று ஊத்துவா பாருங்க. அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம இப்ப ஆனி கத்த, இந்த சவுண்டானது வந்து பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்துட்டு இருக்க நம்ம போக்கு கேக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி தான் காட்டுறாங்க. இந்த குகான் பொண்ணு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா சூப்பர் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் ஆனியை வந்து ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறா. இப்ப ஆனியுடைய பேக்ல ஒரு சில டேப் எல்லாம் பாக்குறா, இந்த டேப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப அவன் நிறைய பைப் இந்த ஹோஸ் எல்லாம் வச்சிருக்கா, அதெல்லாம் அப்படி கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும் போது அப்பதான் ஆனி கேக்குறா, என்னையே நீ வந்து கொல்லல, நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இங்க பேர் ஒருத்தரை மாத்தி மாத்தி கொண்டுகிறது மூலியமா ஒரு யூஸும் கிடையாது, ஏதாவது ஆக்கப்பூர்வமா பண்ணணும். நான் ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது பேர் ஆல்சிஃபா, அதுக்கு எனக்கு ஸ்குவாட் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வேணும், அதுல நீ இருக்க போற, அதனால தான் உன்னை நான் சேவ் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, என்னடா இவன் ப்ராஜெக்ட் குரூப்ன்றா என்ன சொல்ல வர ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனி யோசிச்சே இருக்கும்போது, ஒன்னும் புரியல இல்ல என் கூடவா உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானா, இந்த ஒட்டுமொத்த தீம் பார்க்குமே கரண்ட் சப்ளை ஆகிற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து அவ பாட்டுன்னு செட்டிங் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம ஆனிக்கு புரியுது, ஹே அப்ப எல்லாருமே தேடிட்டு இருக்க அந்த ஜீனியஸ் கேர்ள் நீ தானா, இந்த கியூரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னு அப்படின்னு சொல்லலாம். இதை மட்டும் நான் பண்ணி முடிச்சேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த உலகமே மாறும், இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆன் பண்றா பாருங்க. அப்படி ஆன் பண்ணும்போது அந்த ஒட்டுமொத்த தீம் பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் லைட் எரியுது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா டப்புன் ஃபியூஸ் போய் எல்லாமே ஆஃப் ஆகுது. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்னும் புரியல, நீ வைரஸ்க்கு கியூரை கண்டுபிடிக்கிறதான எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா இங்க லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருக்கன்னு போது, என்னது வைரஸ்க்கு கியூரா, அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, அதெல்லாம் மறந்துடுங்க, என் ஐடியாவே வேறன்னு போது, என்னதான் உன் ஐடியா, அதாவது நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது சாண்டா கிளாஸ் வருவாரு கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம், ஏன்னா அது பியூபர்ட்டி இல்லாத பியூரான குழந்தை பருவோம், ஆனா அதுவே நமக்கு வயசாகும் போது நமக்கு புரிதல் வந்துடும், சாண்டா கிளாஸ் ஒருத்தர் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம், அதுதான் அடல்ட்ஹுட்டுடைய சாபம், டென்ஷன் ஆகும், கோவப்படுவோம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு புது புது விஷயங்கள் தான் நம்மள அடல்ட்டாவே மாத்துது, அது எதுவுமே இல்லாம குழந்தைங்களாவே இருந்துட்டா, அதுக்கு தான் நான் இந்த இடத்த உருவாக்குறேன், இந்த இடத்துல நம்ம அப்படியே குழந்தைங்களா எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, இந்த நோயே நமக்கு வராது அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்குது. கேட்ட உடனே உங்களுக்கு கோவம் வருது பாருங்க, ஜீனியஸா நீ, உன்னை இந்த உலகமே தேடிட்டு இருக்கு, முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டே இருக்கும் போது, அப்ப அந்த குகான் பொண்ணுக்கு பின்னாடி மாஸ்கை போட்டுக்கிட்டு போ வந்து நிப்பானா, வெக்ரா ஒண்ணு குகான் மூஞ்சிலே அவளுக்கு அடிபட்டுருது, இருந்தாலும் அங்கிருந்து அவ தப்பிச்சு, என் இடத்துக்கு வந்து ஏமலையே கை வைக்கிறீங்களா, உங்களுக்கு நான் யாருன்னு காட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடுறா. இப்ப வந்து போ வந்து பாத்தீங்கன்னா கத்தி வேற எடுத்து கொடுக்குறான் இவ்வளவு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மியூசிக் அப்படியே வைப் ஆகுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் குகானை தேடிக்கிட்டு இவளுடைய இடத்துல சுத்திட்டு இருக்க, இப்ப அப்படியே லைட் எல்லாம் கட் ஆகுமா, அந்த இடம் முழுக்க அப்படியே ரெட் லைட் ஆயிருது. ஆக்சுவலி இது குகானுடைய கோட்டை, அவளை எதுவுமே பண்ண முடியாது. இப்ப கொஞ்ச நேரத்திலே நம்ம ஆனி வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய மாஸ்கை கண்டுபிடிக்கிறா, அதை எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தலையிலேயே போத்துன்னு ஒரு அடி. இப்ப கண்முழிச்சு பாக்குறா, கை கால்கள்லாம் கட்டப்பட்டு இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா இங்க ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு, என்னடா நிறுத்தாம சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த சைக்கிளே வச்சு டேப் படிச்சு வச்சிருக்கா. இப்படி அவன் சைக்கிள் ஓட்டுறான் இல்லையா, இந்த எனர்ஜியை வந்து ஒரு மோட்டர்ல வந்து இந்த பொண்ணு குஹான் பொண்ணு கொடுத்துருக்கா போல இருக்கு. அந்த மோட்டர் மூலியமா கொஞ்சம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா செக்ரிகேட் ஆயிட்டே இருக்கு. இதெல்லாமே ஃபுல் செட்டப். இப்ப அந்த இடத்துல குகான் வருவாளா, ஒரு விஷயத்த நீங்களாம் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி கண்ணை மூடி கையில ஒரு வெப்பன் எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் போட்டு தள்ள போறா அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப தொற கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுறா. என்னன்னு பார்த்தா அந்த தீம் பார்க்கல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் ஸ்லைடு. இப்ப அதுல சறுக்கிட்டு வராங்க பாருங்க ரெண்டு பேரும், கத்திக்கிட்டு சந்தோஷமா அப்படியே வந்து பொத்துன்னு தண்ணியில விழுந்தனும், அப்படியே சிரிச்சுக்கிட்டு கேக்க போக்க இந்த குவான் பொண்ணு எப்படி இருந்தது
நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து இந்த ஆனி வாழ்க்கையில நடந்து ரொம்ப நாள் ஆகுது. இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த சந்தோஷம் தான் நம்ம உயிர் பழகிறதுக்கு வேணும், நம்ம குழந்தைங்களாவே இருக்கணும், மாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வா வா மறுபடியும் அந்த ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்தரனு பிடிச்சி இழுத்துட்டு போக, இங்க அப்படியே கட் பண்ணி காட்டு பகுதியில தான் காட்டுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சின்ன பையன் அந்த கார் வச்சிட்டு இருந்தான் தெரியுமா, அந்த கார் கீழே கிடக்குது, அப்படியே ஒருத்தன் கையில எடுக்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த ப்ளூ மினின்னு சொல்லிட்டு ஒரு கொடூர கும்பலை நம்ம பார்த்தோம்ல, அவங்களே தான் ஆக்சுவலி இந்த பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நெருங்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனு தான் காட்டுறாங்க, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க போல இருக்கு. எப்படி நம்ம ஹீரோன் ஆனி வந்து இந்த அளவுக்கு ரகடான ஒரு பொண்ணா மாறினா அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த ப்ளூ மினி கேங் மாதிரியே வேற ஒரு மாஸ்க் போட்ட ஒரு கேங் இருக்கு போல இருக்கு, அந்த கேங்ல தான் நீ முதல் கொலை பண்ணுமோ தான் பயமா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே பழகிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த. சோ எப்படி இவங்க வந்து ஒரு ரகடான ஆளா மாறினாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஆனி தான் அப்படியே தண்ணியில படுத்துக்கிட்டு அப்படியே நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தான் இங்க வந்து குஹான் பொண்ணு கூப்பிடா. என்னன்னு பார்த்தா ஆத்துல இருந்து ஒரு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கா போல இருக்கு. அந்த மீனை ஒரு ஃபிஷ்டாங்க், பெரிய ஃபிஷ்டாங்கில் விட அதை பார்த்த நம்ம ஆனி வந்து இதை மட்டும் மசாலா போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டா, ஏய் இது ஒன்றும் சாப்பிட்றதுக்கு கிடையாது, இது வந்து பார்வைக்கு காட்சி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுக்கிறான் அந்த குஹானுடைய டைரி. அந்த டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் நிறைய இருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது போல இருக்கு, இந்த மீன் தொட்டி, அழகான மீன் தொட்டி, ஓகே ரெடி அப்படின்ட்டு டிக் அடிக்கிற. ஆக்சுவலி இந்த பொண்ணுடைய ஒட்டுமொத்த எய்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடஞ்சு போன பார்க்க உருவாக்கணுன்றது தான். ஸோ இப்படி ஒன்றுன்னா விஷயங்களை உருவாக்கி அதுக்கப்புறமா இந்த சின்ன பசங்க எல்லாருமே இங்கே இன்வைட் பண்ணி அவங்க எப்பவுமே சின்ன பசங்களாக பார்த்துக்கணும், அதுதான் இந்த ஆல்சிஃபா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இப்போ அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறான் இந்த குஹான் பொண்ணு. பார்த்தா உள்ளே எல்லாம் ஒரிஜினல் வெப்பன். ஏய் இந்த மாதிரி ஒரிஜினல் வெப்பனை வச்சுக்கிட்டா என்ன டூப்ளிகேட் வெப்பனை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனி கேள்வி கேட்க, இங்க பாரு எப்பவுமே நம்ம எதிரிக்கிட்ட நம்ம பலத்தை காமிச்சிடவே கூடாது, இதெல்லாம் நீ போ போ கத்துப்ப அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்க, இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆனி சடனாக குஹானுடைய கத்தி எடுத்து அப்படியே தூக்கி அடிக்கிறா பாருங்க. என்னன்னு பார்த்தா குஹானுக்கு பின்னாடி ஒரு பாம்பு இருந்திருக்கு, அதை கொல்றதுக்காக தான் இந்த கத்தி எடுத்திருக்கா. ஸோ இந்த மாதிரி இவங்களோட நட்பு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட இப்போ குஹான் சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து நம்புறா நம்ம ஆனி. அதனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம குஹான் கேட்குறா, நீங்க என்ன ரெண்டு பேர் மட்டும் தானா இப்படியே சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கொடூரமான கேங்ல இருந்தோம், அங்கேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம், நாங்கள் இண்டிபெண்டாக சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ என்ன இங்கே தனியாக பண்ணிட்டு இருக்கியா, ரொம்ப நாளாக பார்க்கல தனியாக தான் இருக்கேன்னு கேட்கும்போது, தனியாவா சாச்சா அப்படிலாம் இல்லை, எனக்கு தம்பி இருக்கான், அவன் பேர் லூக்கு, தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேற்று அப்படியே போனால் இன்னும் ஆளை காணும், அவன் சரியான கார் பைத்தியம், காரை வச்சுக்கிட்டு எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான், வந்துருவான், இந்த மாதிரி அடிக்கடி காணாமல் போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆனிக்கு தூக்கி வாரி போடுது பாருங்க. ஏன்னா நம்ம தான் பார்த்தோமே முதல் சீனில் இந்த ஆனி பொண்ணும் அந்த போ ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த காட்டுப்பகுதியில் ஒரு பையனை கொண்டாங்க தெரியுமா, அந்த பையன் வேற யாருமே இல்லை, நம்ம குஹானுடைய தம்பி தான் போல இருக்கு. இதை தெரிஞ்சோன்னே இவளுக்கு இந்த முகமே மாறுது. இதை நோட்டீஸ் பண்ணிடுறான் குஹான், ஏய் என்ன ஆச்சு திடீர்னு ஒரு மாதிரி டல் ஆயிட்டான்னு போது, ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்தையே மறைச்சிட இவளுக்குள்ள ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சி ஒன்று ஃபார்ம் ஆக. ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா குஹான் வந்து பயங்கரமாக நம்புறா, இதா லாக்கர் சாவி, இன்னும் இந்த மோட்டர் ரூம் சாவி, இதெல்லாம் இங்கே தான் இருக்குது, நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சாவி கொடுத்துற. நம்ம ஆனி சாவி கிடச்சோன்னே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திருடவோ இல்லை அந்த கன் எடுத்து மிரட்டவோ அந்த மாதிரிலாம் பார்க்கல. ஆனால் கூடவே ஒருத்தர் இருக்கான்ல போன்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு வச்சிருக்கால, சரி அவனை வந்து கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவனை கழட்ட ட்ரை பண்ணும்போது அவன் ஓவராக பேசுகிறான், நம்ம எதுக்காக இங்கே வந்தோம், இவ கூட என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கின்னு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகடாக பேசுகிறான். இதை கேட்டவ வந்து இங்கே பாரு நான் நடிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான், ஏதாவது ஒரு கரெக்டான டைம் வரும் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த போ பையன் கேட்கவே மாட்டான், அப்படி ஒன்றும் பார்த்தா தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கலாய்க்க, இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அந்த இடத்த விட்டே நம்ம ஆனி கூச்சிக்கிட்டு வந்துறாங்க. இப்போ அப்படியே தனியாக உட்காந்துக்கிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது அப்படின்ற ஒரு காட்சி தான். அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேங்கில் இருந்திருப்பாங்க, அந்த கேங்குடைய தலைவன் ஒரு சின்ன பையன் ரொம்ப மோசமானவன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து அடிமை மாதிரி நடத்திட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொதிச்செழுந்து, இவங்கிட்ட எதுக்கு நம்ம அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும், நம்ம தனியாக வாழணும்னா நம்ம சர்வே ஆக போகிறோம், இதுக்கப்புறம் இவன் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த போவுடைய மாஸ்க்கை கழட்டுறாங்க. நீ பயத்துலேருந்து வெளியில் வரணும்னா இவனை முதல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூண்டி விட்டு அந்த கேங் தலைவனையும் போட வச்சிடறாங்க. ஸோ ஒரு விதத்தில் போ வந்து இப்படி வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான். இந்த பொண்ணு ஆனியுமே வந்து வெறி பிடிச்சி போய் அந்த குழந்தை தன்மைன்ற ஒன்று இல்லாமலே மாறிட்டா. இப்போ அதான் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷனில் அவன் மூஞ்சை பார்த்துட்டே இருக்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்க வேணாம், குஹான் சொல்கிற மாதிரி அந்த குழந்தை பருவத்தை கொஞ்சமாச்சு நம்ம வந்து அடைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஹான் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த தீம் பார்க்கில் ஒரே ஆட்டம் தான், கேம்ஸ்லாம் விளாட்றாங்க. நீ தடிச்ச பாம்பில் நம்ம குஹானுக்கு சூப் பண்ணி கொடுக்குறா. நம்ம குஹானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது, அவள் எல்லாத்தையும் அவளோட டைரியில் நோட் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அப்படி அவள் நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சூப்பெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறா. ஸோ நம்ம ஆனி என்ன நினைக்கிறாங்கன்னா குஹானுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் அனுக்கிறாத்திரியே அந்த தீம் பார்க்குடைய அந்த மெயின் சப்ளை கரண்ட் சப்ளை வரக்கூடிய பாக்ஸை இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் வந்து குஹான், ஏ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, அதுவா இந்த உலகம் இப்படி ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து என் வாழ்க்கை ரொம்ப மோசமானது தான், எனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமலே இருக்கும், நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், எனக்கு நம்ம அப்பா யாரும் கிடையாது, கூட யாருமே இருக்க மாட்டாங்க, ஸோ பெரும்பாலும் நான் ரெஸ்ட்டில் தனிமையில் இருக்கிறதுனால நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன், ஸோ அது மூலியமாக கெயின் பண்ண நாலேஜ் தான் இரு, அதெல்லாம் பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு வா வந்து இதை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவன் ஆன் பண்ணுறா பாருங்க. ஆன் பண்ணணும் அந்த பார்க்கில் இருக்க ஒட்டுமொத்த ரைட்ஸுடைய லைட்டெல்லாம் அப்படி ஆன் ஆகி அப்படி ஸ்டேபிள் ஆகுது. இதை பார்த்தாலும் ஒரே சந்தோஷம் குஹானுக்கு, நான் இவ்வளோ நாள் பண்ணணும் நினச்சது நீ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு, சரி இந்த
தகவலை என் தம்பிக்கு கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து இவ செட் பண்ணி வச்சிருந்த இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பெரிய பெரிய அவுட் இந்த வான வேடிக்கைகள்லாம் அப்படி வெடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி வெடிக்கும் போது ராத்திரி டைம் வரையா எக்ஸாக்டா இந்த பார்க்குடைய இடமானது அந்த ப்ளூ மினி கேங்குக்கு தெரிஞ்செடுத்து அவங்க அப்படியே பார்க்க இங்க நம்ம குஹான தான் காட்டுறாங்க. அவன் அந்த சின்ன பையன் எப்பவுமே இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பான் காட்டுக்குள்ள, ஆனா இந்த மாதிரி சிக்னல் கொடுத்தா வந்துடணும், ஆனா இன்னுமே அவன் வரல, அவங்க தம்பி லுக் வரவே இல்லை. அதனால ரொம்ப சோகமா அப்படியே அந்த ஜெயின்ட் வீல் கிட்ட உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோயின் ஆனி வராங்க. அவங்க வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க, எப்படிலாம் கவலைப்படாத அவன் திருப்பி வந்துருவான்றத சொல்லாம சரி ஓகே நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கலாம், உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம்னு வரும்போது இங்க இந்த போ பையன் வந்துறான். அவனுடைய லாக்கை எப்படியே உடச்சுக்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு. வந்துட்டு சரமாரியா நம்ம குஹானை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அட்டாக் பண்ணும்போது அவன் பேக்ல இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து அட்டாக் பண்ண வரான். இந்த இடத்துல தான் அந்த ஸ்க்ரூ டிரைவரை வாங்கி நம்ம குஹான் பொண்ணு பாக்குறா. பார்த்தா அந்த ஸ்க்ரூ டிரைவர் வேற யாருமே கிடையாது, அவங்க தம்பி லூக் கூடியது. இதை பார்த்த உடனே என் தம்பி என்ன பண்ணீங்க, என் தம்பி என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறா. பாருங்க கொலகார பாவீங்களா, கொன்னுட்டீங்களா, உங்களை மாதிரி கொலகார பாவீங்களா இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு கியூர்ன்ற ஒண்ணே கிடைக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாய் கத்த ஆரம்பிக்கிறா. பாருங்க அப்படி கத்திட்டே இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு இரும்பல் வருது. கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் பிளட் எல்லாம் வாயிலிருந்து வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு குஹான் வந்து பியூபர்ட்டி அடைஞ்சிருக்கா போல இருக்கு. சோ கொஞ்ச நேரத்திலே அந்த வைரஸ் ஆனதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு இப்படி ஆயிட்டா. இப்ப அப்படியே சரிஞ்சு அவ கீழே விழ சரி இல்ல ஏதாவது பண்ணி காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல அந்த கொலகார கூட்டம் அந்த ப்ளூ மினின்ற கேங் உள்ள வர இதை பார்த்த போ வந்து வா இங்கிருந்து போயிடலாம் இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர தரனு பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான். அந்த கேங்ல ரெண்டு பேரும் வந்து குஹானுடைய பாடியை தூக்கிக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆனியும் போவையும் துரத்திட்டு வர ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கைகலப்பு ஏற்படுது. இதுல ஆனி வந்து அவகிட்ட தானே சாவி இருக்கு, அந்த லாக்கர்ல இருந்து ஒரிஜினல் வெப்பன் எடுத்து இவங்க எல்லாம் போட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்க கையில அந்த வெப்பன் மாட்டிக்க ஆனிக்கு பலத்த அடிபட்டுடுது. இருந்தாலும் போ வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணி நம்ம ஆனியை காப்பாத்தி அங்கிருந்து தப்பிக்க சம்ம காண்ட்ல வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவனுங்க. சோ இப்ப ஆனியால கொஞ்சம் ப்ராப்பரா நடக்க முடியல, அதனால வந்து பாத்தீங்கன்னா போ தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது காட்டு பகுதியில் ஒரு பகுதி கிட்ட வந்து நிறுத்து நிறுத்து போகாத அப்படின்ற மாதிரி ஆனி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் வந்து நம்ம குஹானுடைய தம்பி லூக்க கொன்னது. இவன் செத்து போனதுக்கு அப்புறம் கூட இவன் முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ளூ கவரால அதை மூடுறாங்க. மூடிட்டு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான் ஆனி. இந்த சீனா அப்படியே கட் பண்ணா அந்த ப்ளூ மினி அந்த கேங் வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டு பகுதிக்குள்ள தேடிட்டு இருக்க இவங்களா அந்த காட்டு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சேஃபான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கதான் இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிருக்காங்க. அப்ப ரொம்ப சோகமா இருக்க ஆனியை தேத்தலான்னு சொல்லிட்டு இந்த போ என்ன சொல்றான்னா சரி ஓகே நம்ம பிளான் என்ன அடுத்து அந்த ஜீனியஸை தேடி எப்படி போறோம் அப்படின்னு போது இவர் இன்னுமே நம்பிட்டு இருக்காரு அப்படி ஒரு ஜீனியஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போனதே அந்த ஜீனியஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல குஹான் சொன்னது உண்மைதான் இந்த உலகத்துக்கு கியூர்ன்ற ஒன்று கிடவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்க இப்ப அப்படியே விடியுது. இவங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்க ப்ளூ மீன் கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டே இருக்கும்போது தான் நம்ம குஹானுடைய டைரி கீழே விழுது. அது ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆனி எடுக்கிறத பாக்குறான். ஸோ இந்த குஹான் வந்து எவ்வளவு வந்து மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கா, அவருடைய தாக்கம் வந்து இன்னும் இவகிட்ட நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைரி இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த டைரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடல் அடிச்சிடறான். இதை பார்த்து ஆனிக்கு சமக்கம் வருது. இருந்தாலும் இவனை திட்டாத நேரம் கடல்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போற அப்படின்னு கேட்க அந்த டைரி இல்லாம நான் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைரி கிட்ட போக இப்ப அப்படியே திரும்பி பார்த்தா இவன் தத்தளிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு நீச்சலே தெரியாது போல இருக்கு, ஆனா வந்து ஆனியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு குச்சிட்டு இருக்கான். டே நீ போடா நான் வந்துருவேன் சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது நம்ம ஒரு ஃபேமிலி எனக்குமே நான் உன் தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கலர் உள்ள வந்துட்டு இருக்க இப்ப பாக்குறாங்க. ஒரு பக்கம் அவனுக்கு நீச்சல் தெரியாது அவன் தண்ணியில முழுகிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கையில வந்து டைரி இருக்கு. டைரியா இல்ல போவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கட்சியில டைரியை விட்டுட்டு போவா தான் காப்பாத்துறாங்க. நிறைய தண்ணியை குடிச்சிட்டான் போல இருக்கு. வெளில கொண்டு வந்து சிபிஆர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வயிற்று அமைக்க அமைக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஃபிளாஷ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஸ்கூல்ல ஒரு தடவை நம்ம போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க புல்லிங் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணது நம்ம ஹீரோயின் தான். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கிருந்துதான் இவங்க நட்பே ஆரம்பிக்குது. ஸோ இந்த காட்சியெல்லாம் நினைவுக்கு வர இப்ப அப்படியே போ வந்து உயிர் பொழிச்சு எழுந்துக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கடலோரமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேட்கறான் போ வந்து எப்படி வந்து நம்ம போறோம் அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப ரகடா உட்காந்துக்கிட்டு ஆனி வந்து ஏதோ ஒரு குச்சியை ஷார்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு இவங்களுக்காக பயந்து ஓடணும், நம்மளே இறங்கி அடிச்சோனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ் பின்தொடர்ந்து வரக்கூடிய ப்ளூமினியை வந்து அடிச்சு ஓட விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே இந்த இடத்துல பிளானை போட்டு ட்ராப் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களை பின்தொடர்ந்து தான் அந்த ப்ளூமினி வந்துட்டு இருக்காங்க. இவங்களை எதிர்பார்த்த மாதிரியே இப்ப இந்த இடத்துக்கு ப்ளூமினி வராங்க. வந்து பாக்குறாங்க இப்பதான் நெருப்புகள்லாம் வந்து அணிஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ இங்க தாண்டா ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது அப்படியே ஒரு ட்ராப் இவங்களை அடிக்க வருது. ஆனா வந்து அந்த ப்ளூ மினி வந்து மிஸ் ஆகிறான், சிரிக்கிறான். இதெல்லாம் ஒரு ட்ராப்பா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நம்ம போ வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டு வெளியில வந்துறான். வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான், அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மறைஞ்சு மறைஞ்சு இவங்களை எப்படா தாக்கலாம் நினைச்சிட்டே இருக்கும்போது மொத்தம் ரெண்டு ப்ளூ மினிஸ் வந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு இப்ப நேரா நம்ம ஆனி போயிட்டு கத்தி எடுத்து கழுத்திலே வச்சிருக்காங்க. நீ என் ஃப்ரெண்டா உள்ளனா உன் ஃப்ரெண்டை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அவனும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரெண்டு ப்ளூ மினிஸும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் கண்ணாலேயே
கண்ணாலேயே செய்கை காமிச்சு பேசிக்கிறாங்க. சரி, அவங்க ஃப்ரெண்ட விட்டுலாம் அப்படின்ற மாதிரி செய்கை காட்டுறான் இந்த பொண்ணு. உடனே அவனும் வந்து விட்டுறான். இப்ப அவங்க கையில இருக்க கன் எல்லாம் புடுங்கிக்கிட்டு, இதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களை உயிரோட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி நானி பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப அந்த ப்ளூ மினியில இருக்கக்கூடிய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவ ஏதோ சொல்ல வரா, ஆனா அவன் பேச மாட்டான், சுத்தமா பேசவே மாட்டான், அவளால பேச முடியாது போல இருக்கு. இதை பார்த்தோன்னா என்ன, உன்னால பேச முடியாதா, உனக்கு காது கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனி கேட்கறா. இவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கர் எடுத்து அவ கையிலேயே வந்து, எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எழுதி காட்டுறா. என்னடா இவன் கொல்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும்னு எழுதி காமிச்சிட்டு இருக்கா, ஒருவேளை இது ஒரு டிராப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆனி யோசிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு லொக்கு லொக்குன்னு இரும்ப ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவன் அந்த பியோபர்ட்டியை அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு. அவ்வளவுதான், அவ தொண்டையை முடிச்சுக்கிட்டு அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுறா. அப்படி விழுந்த அடுத்த செகண்ட் இவளுக்கு ஒரு இலூஷன் மாதிரி காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா குகான் கூட தான் உட்காந்துட்டு இருக்கா, உன மாதிரி நானும் செத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு அதை பத்திலாம் யோசிக்காத, நம்ம முடிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம எப்பவுமே குழந்தையா தான் இருக்கணும், அதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் ஒன்று பண்ணி கொடுக்குறா. அதை இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட இப்போ துடிச்சு பிடிச்ச ஆனி எடுக்கிறா. ஆனிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த வைரஸ் அட்டாக் ஆகி அது மூலியமாக தான் பிளட் வாமிட் எடுத்து தான் இவ வந்து மயக்கடிச்சு விழுந்தா. ஆனால் இப்போ உயிரோட இருக்கா, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ப்ளூ கோட் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் வரா, கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரி வரா. எனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவளுக்கு பேச்சே வர மாட்டுது. அப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் டாக்டர் வந்து அவங்க கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கு, இதே ஸ்கார்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு ப்ளூ மினி வந்தாங்களே அவங்க கழுத்திலே இருந்திருக்கும். இப்போ இவர் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு பேச ட்ரை பண்ணாத, உன்னுடைய வோக்கல் கார்டை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உன்னால பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்படுது. அது என்னன்னா, இவ்வளவு நாளா இவங்க வந்து நம்மளை கடத்தி கொண்டு போயிட்டு தொண்டையத்து சாகடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ப்ளூ மினி தான் நம்ம ஹீரோயினும் போவும் தேடிட்டு இருந்த அந்த ஜீனியஸ். இவங்க எப்படிப்பட்ட ஒரு கியூரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த வைரஸை அழிக்க முடியாமலே போயிருக்கு. ஆனா அந்த வைரஸ் அட்டாக் பண்ற ஒரே இடம் வோக்கல் கார்டு தான். அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க வாய்ஸ் அப்படியே மழலையா இருந்திருக்கும், ஆனா அதுவே வந்து நீங்க அடல்ட்ஹுட் அடைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ரகடா மாறிட்டு இருக்கும். ஸோ நம்ம அடல்ட்ஹுட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ற ஃபேக்டர்ஸ்ல வந்து வோக்கல் கார்டு வந்து நல்லாவே இருக்கிறதுனால அங்கதான் குறிப்பா இந்த நோயும் வருதுனால இந்த ப்ளூ மினின்றவங்க இந்த உலகத்துல மிஞ்சி இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் பிடிச்சி அவங்க தொண்டையை அறுத்து வோக்கல் கார்டை ரிமூவ் பண்றாங்க. இது தெரியாத நிறைய பசங்க இவங்க கொலை பண்றாங்க, இவங்க மாமிசம் தின்றவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரூமர்ஸ் கலப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி தான் போய் வேட்டையாடுற மாதிரி தான் இருக்கு, ஆனா இங்க கொண்டு வந்து அவங்க தொண்டையை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போதான் நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் புரிய வந்து அப்படியே இறங்கி வரா. வந்து பார்த்தா ஏகப்பட்ட பசங்க கழுத்துல வந்து ஸ்கார்ஃப் கட்டியிருக்காங்க, ஏன்னா எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து இங்க தொண்டையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலியமா இவங்க வளருவாங்க இந்த உலகத்துல, ஆனா சாக மாட்டாங்க அப்படின்னு ஆகுது. இப்போ இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே திரும்பும் போது அந்த இடத்துல போ நிற்கிறான், போவையும் பிடிச்சி தொண்டையை கட் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. ஸோ அவனும் ஸ்கார்ஃப் கட்டிட்டு இருக்கான், அப்படியே பார்த்து சிரிக்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, அதாவது அந்த ஹெட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹெட்டா இருக்கக்கூடிய பையன் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்லேட்ல வந்து நவ் வாட், இப்போ என்ன அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி தான் கையில கன்னு வச்சிருக்கா, ரொம்ப ரகடா வந்து நடந்து வந்துட்டு இருக்கா, ரொம்ப ஆக்ரோஷமா வேற இருக்கா. அப்படி நடந்து வந்தவ சடனா ஒரு டிராப்ல மாட்டா, அப்படியே தலைக்கீழ தொங்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பக்கத்திலே நம்ம போவோ அணி வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்படியே வராங்க, அந்த பொண்ணுகிட்ட வந்து ஸ்லேட்ல வந்து பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த படம், வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இருந்ததா? யா, அஃப்கோர்ஸ் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தானே, ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு கதை இல்ல? கண்டிப்பா இதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.